எரிபொருள் விலை அதிகரிப்பை அரசாங்கம் உடனடியாக இடைநிறுத்தி மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தி கோரிக்கை விடுத்துள்ளது எரிபொருட்களின் விலையேற்றம் மக்களை மீண்டும் தர்ம சங்கடத்திற்கு உள்ளாகியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி நிறுவனத்தின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் மத்துவ பண்டாரு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளாா் மக்கள் இரவில் உறங்கிக் கொண்டிருக்கும்போது ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுவதும் பொருட்களின் விலையை உயர்த்துவதும் அரசின் சமீபத்திய கொள்கையாகும் என்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார் இதேவேளை நாட்டில் தற்போது நிலவும் பொருளாதார நெருக்கடிக்கு தனது தலைமையில் தீர்வு காணப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார்